வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து நெஸ்டட் ட்ரை எப்படி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி வந்து நெஸ்டட் இஃப், நம்ம வந்து நெஸ்டட் ஃபார் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் பேசிக்ஸில் பார்த்தோமோ அதே மாதிரி நெஸ்டட் ட்ரை, நெஸ்டட் ட்ரைங்கிறது ஒரு ட்ரை பிளாக்குக்குள்ளே இன்னொரு ட்ரை, அப்போ ஒவ்வொரு ட்ரைக்கும் வேறு வேறு கேட்ச் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ட்ரை ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணும்போதும் நமக்கு கிடைக்கிற எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் வேறு வேறு ஆப்ஜெக்டாக எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஒன்று அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனாக இருக்கலாம், இன்னொன்று அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷனாக இருக்கலாம், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனாக இருக்கலாம், ஐஓ எக்ஸெப்ஷனாக இருக்கலாம், வேறு வேறு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கலாம். அப்போ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே ஒரு குட்டி ப்ரோக்ராம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். நான் நெஸ்டட் ட்ரை டெமோன்னு ஒரு ஜாவா கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த ஜாவா கிளாஸில் ஸ்கேனர் கிளாஸ் கொண்டு வந்துட்டேன். அந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை எஸ்சின்னு பேர் வச்சுக்கிட்டேன். அது மூலமாக நான் வந்து எஸ்சி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மூலமாக ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்குறேன், அதை ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இன்ட் பி அப்படின்னு கொடுத்து 10 டிவைடட் பை ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 10 டிவைடட் பை ஏன்னு கொடுத்தா ஏவோட வேல்யூவை பொறுத்து தான் இங்கே எக்ஸெப்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த லைன் நம்பர் 10 கொடுக்குற இந்த ஏவோட வேல்யூ நான் 0 கொடுத்தேன்னா 10 டிவைடட் பை 0 எனக்கு வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும், இது நமக்கு தெரியும். அப்படி இல்லை நான் வந்து 1, 2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்தேன்னா அந்த பியோட வேல்யூ என்னங்கிறத பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஏவோட வேல்யூ என்னங்கிறத பார்க்குறேன். ஒருவேளை ஏவோட வேல்யூ நான் 1 கொடுத்தேன்னா இங்கே எனக்கு பியோட வேல்யூ 10 கிடைச்சிரும். ஏன்னா 10 டிவைடட் பை 1, இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 1 அப்படின்னா 10 டிவைடட் பை 1, அப்போ எனக்கு இந்த இடத்துல 10 கிடைச்சிரும். அதுக்கப்புறமா ஏவோட வேல்யூ 1 இருந்தால் அப்போ இந்த ட்ரை உள்ள இன்னொரு ஒரு ட்ரை, ஏவோட வேல்யூ 1 இருந்தால் திரும்ப நான் a = a/(a-1) அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ a-1 இந்த இடத்துல 0 ஆயிரும், இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 1 டிவைடட் பை 0, எனக்கு இந்த இடத்துல இந்த ஏ வந்து 1 இருந்தால் ஒரு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். ஒருவேளை ஏவோட வேல்யூ நான் 1 கொடுக்கல, ஏவோட வேல்யூ 2 கொடுத்துருந்தேன்னா அடுத்த இஃப் கண்டிஷனுக்கு போகிறேன். ஒருவேளை ஏவோட வேல்யூ 2 இருந்ததுன்னா அப்படிங்கிறதுல நான் வந்து உள்ள ஒரு அரே கொடுத்து வச்சிருக்கேன். நமக்கு பார்த்தாலே தெரியல இந்த அரேயோட லென்த் வந்து 3 தான், மொத்தமே 3 எலமெண்ட் தான் இருக்கு. ஆனால் இந்த அரேவோட லென்த்தை தாண்டி 5வது எலமெண்ட்டாக நான் வந்து 4, 5, 6 அப்படின்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். இப்படி ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன்னா இல்லைங்க, இந்த அரேவோட லென்த்தே 3 தான், 3 எலமெண்ட் தான் வைக்க முடியும். நீங்கள் 5வது பாக்ஸில் ஒரு வேல்யூ வைக்க சொல்கிறீங்க, என்னால் வைக்க முடியாது, இந்த இடத்துல நான் வந்து அரேவோட பவுண்ட்ரியை தாண்டி போயிட்டேன், அதனால அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு சிஸ்டம் சொல்லும். அதை நான் வந்து இங்கே கேட்ச் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ட்ரை, அதாவது நல்லா பாருங்கள், மேலே இருக்கிறது லைன் நம்பர் 11 ஒரு ட்ரை இருக்குது, அந்த ட்ரை வந்து எங்கே முடியுது அப்படின்னா லைன் நம்பர் 28 முடியுது. அந்த ட்ரைக்கு உள்ளேயே நான் இன்னொரு ஒரு ட்ரை கொடுக்குறேன், அந்த ட்ரை லைன் நம்பர் 14 ஆரம்பித்து லைன் நம்பர் 23 முடியுது, அந்த ட்ரைக்கான ஒரு கேட்ச் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஏவோட வேல்யூ 1 இருந்தால் அல்லது ஏவோட வேல்யூ 2 இருந்தால் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற கேட்ச் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷனை மட்டும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா வெளியில் போயிட்டு 20 வெளியில் இருக்கிற ட்ரை பிளாக்குக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கொடுத்து பார்ப்போம் இது வந்து என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுது அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். முதல்ல நான் வந்து ஏவோட வேல்யூ முதல்ல 0 கொடுக்குறேன். அப்படி 0 கொடுத்தா இந்த லைன் நம்பர் 13 பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏவோட வேல்யூ 0 கொடுத்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் கொடுக்க போகிற ஏவோட வேல்யூ, ப்ளீஸ் என்டர் ஏ வேல்யூ, இது 0 கொடுக்குறேன். அப்போ பி வேல்யூ இஸ்னு பிரிண்ட் ஆகுதா அப்படின்னா பிரிண்ட் ஆகலை, ஏன்னா இங்கே 0 கொடுத்ததுனால இங்கேயே எக்ஸெப்ஷன் நடந்துருச்சு. இந்த ட்ரை லைன் நம்பர் 11 உள்ள ட்ரைக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸெப்ஷன் இங்கே அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனாக இருக்குது, அதனால தான் எனக்கு கன்சோலில் திஸ் இஸ் எக்ஸெப்ஷன் டியூ டு டிவைட் பை 0 அப்படிங்கிற இந்த எக்ஸெப்ஷன் மெசேஜ் த்ரோ ஆயிடுச்சு. சரி, இந்த ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணி பார்த்து ஏவோட வேல்யூ 1 கொடுத்தோன்னா எனக்கு இங்கே பி வேல்யூ வந்து பி வேல்யூ இஸ் அப்படின்னு போட்டு 10 அப்படின்னு வரணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகணும். அப்படி த்ரோ ஆகுதான்னு நம்ம கொடுத்து பார்ப்போம். ப்ளீஸ் என்டர் ஏ வேல்யூ அப்படிங்கிற இடத்துல இப்போ நான் ஏவோட வேல்யூ 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பி வேல்யூ இஸ் 10, அதுக்கப்புறமா பி வேல்யூ இஸ் 10, அதுக்கப்புறமா அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிருக்கு. இப்போ ஒருவேளை ஏவோட வேல்யூ 2 கொடுத்து பார்த்தோன்னா எனக்கு ஏவோட வேல்யூ 2, இதை நான் கேன்சல் கொடுத்துட்றேன்,
இப்போ ஏவோட வேல்யூ 2 கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வர்ற மாதிரி நான் செஞ்சு வச்சிருக்கேன். அப்போ ஏவோட வேல்யூ 2 கொடுத்து பார்ப்போம். இப்படி 2 கொடுக்கும்போது பி வேல்யூ இஸ் 5 வரணும், அதுக்கப்புறமா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுக்கணும். பி வேல்யூ இஸ் 5 வந்துருச்சு, அதுக்கப்புறமா இந்த மெசேஜ் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அக்கர்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் ஒருவேளை ஏவோட வேல்யூவை இந்த இடத்துல 5 கொடுத்து பார்க்குறேன், என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். எந்த எக்ஸெப்ஷனுமே த்ரோ ஆகலை, ஏன்னா ஏ 1 இருந்தாலும் ஏ 2 இருந்தாலும் எக்ஸெப்ஷன் வரணும். ஏவோட வேல்யூ 5 கொடுத்ததுனால பி வேல்யூ இஸ் 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த சின்ன ப்ரோக்ராம் மூலமாக நெஸ்டட் ட்ரை இருக்கலாம், ஒரு ட்ரை பிளாக்குக்குள்ளேயே ஒரு குட்டி ட்ரையும் அதோட எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கான ஒரு கேட்சும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் நெஸ்டட் ட்ரை அப்படிங்கிறது. இதே மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இனிமேலும் தொடர்ச்சியான வீடியோஸ் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோஸை பார்த்ததுக்கு மிக நன்றி, வணக்கம்.